ஆல் குட் மார்னிங். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த வீடியோ நீங்கள் எந்த டைமில் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. எதர் இட் இஸ் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் ஆர் குட் ஈவினிங் ஆர் குட் நைட். ஸோ எப்பயும் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ உங்களுக்கு என்ன காமிக்க போகிறேன்னா, நான் வந்து ஒரு ஏஎம் ஸ்கின் கேர் ரொட்டின் தான் காமிக்க போகிறேன். ஸோ மார்னிங் டைமில் நான் என்னென்ன ஸ்கின் கேர்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நான் எழுந்திரிச்சதும் என்ன பண்ணுறேன்னா, நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு ப்ரஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். என் ஃபேஸில் எதுவுமே இல்லை லிட்டரலாம். ஸோ இந்த டைமில் ஃபர்ஸ்ட்டு நான் வந்து ரோஸ் வாட்டர் டோனரை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த டோனர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் டோனர் யூஸ் பண்ணுறேன். ஸோ நல்ல டோனர் போட்டாச்சு. இது வந்து ஒரு 1 மினிட் அப்படியே விட்டுருங்க. ஸோ 1 மினிட் விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மாய்ஸ்சரைசர், சன்ஸ்கிரீன், லிப்பாம், அவ்வளோதான். இது மட்டும்தான் வந்து என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் பண்ண போகிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இது ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோவில் நான் வந்து நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயத்தையும் அட்டாச் பண்ணலான்னு இருக்கேன். என்னென்னா, நான் நேற்று வந்து ஜூடியோ போயிருந்தேன். ஜூடியோவில் போயிட்டு என்னென்னலாம் வந்து ஷாப்பிங் பண்ணியிருந்தேன் அப்படிங்கிற வீடியோவையும் உங்கள் கூட வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ அங்கே நான் ஷாப்பிங் பண்ண விஷயத்தெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் இப்போ லைட்டாக இது வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டைமில் மாய்ஸ்சரைசர் போட்டுவோம். ஸோ நான் அவீனோ மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். இது இப்போ ரீசெண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன், நல்லா தான் இருக்குது. ஆனாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா நியூட்ரிடாம் தான். பட் அது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ரேஞ்சில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அவீனோ யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏன்னா எனக்கு அது வந்து டக்கு டக்கு டக்குன்னு காலி ஆகிடுது. ஸோ அதனால் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சர்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு மாய்ஸ்சரைசராக வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கேன். செட்டாஃபில் ட்ரை பண்ணேன், பட் ஆனாலும் செட்டாஃபில்லை விட அவீனோ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அவீனோ இஸ் குட் ஃபார் டெய்லி யூஸ்க்கு வந்து நீங்கள் அவீனோக்கு போகலாம். கரெக்டாக நான் வீடியோ எடுக்கும் போது தான் எங்கள் பக்கத்து வீட்டிலலாம் பெல் அடிக்கிறாங்க, ப்ளீஸ் 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 பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, மன்னிச்சிடுங்க. ஸோ மாய்ஸ்சரைசர் நீங்கள் வந்து பண்ணும்போது மறக்காமல் கழுத்துக்கும் சேர்த்து போடுங்க. நான் வந்து வீடியோக்காக அப்படின்றதுனால நான் அந்த அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கல, பிகாஸ் கழுத்துக்கெலாம் நாங்கள் போட்டுக்கிட்டு இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் மறக்காமல் வந்து ஸ்கின் கேர் பண்ணும்போதோ இல்லை என்ன பண்ணுறீங்களோ மேக்கப் பண்ணும்போது கூட ஃபேஸ்க்கு நெக்குக்கு ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணுங்கள், இல்லைன்னா ஆடாக தெரியும் ரொம்ப. ஸோ அதுதான் மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. மாய்ஸ்சரைசர் போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் போடுவோம். ஏன்னா உடனே போடக்கூடாது. இன் பிட்வீன் அந்த டைமில் நான் ஜூடியோவில் வாங்கின விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட காமிச்சிடறேன். ஒரே ஒரு செகண்ட். ஓகே, நான் எடுத்துட்டேன் ஜூடியோவில் வாங்கின விஷயத்தெல்லாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன்னா, இந்த குல்லா வாங்கியிருந்தேன். ஸோ இதில் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 299. ஸோ இது வாங்கியிருந்தேன். இது ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். எப்போயோ ஒரு டைம் ஆஃபீஸ் ட்ரிப் போகும்போது தொலைச்சிட்டேன் 2019. அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த கலர் இல்லை, வேறு கலர் தான் இருந்துச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த கலர் வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சா. ஸோ அதனால இந்த கலர் வாங்கினேன். ஸோ ஹாவு செட் ஸோ இது வாங்கினேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து நெக்ஸ்ட் ட்ரெஸ் வாங்கினேன். இது வந்து ஒரு மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெஸ்ஸு எக்ஸ்ட்ரீம் சாஃப்டாக இருந்துச்சு. இது ஆக்சுவலி நான் உள்ட்டாக காமிச்சிட்ருக்கேன். இது நான் உங்களுக்கு ப்ராப்பராக எடுத்துகிட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெஸ் வந்து இப்படிதான் இருந்துச்சு. லைக் இது வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஜிப்ஜாக் டிசைன்ஸ் இருந்துச்சு. அண்ட் ஃப்ரண்ட்ல ஆஸ் யூஷுவல் நார்மல் லீவ். அண்ட் இட்ஸ் அ ஃப்ராக் கைண்ட் ஆஃப் டாப். அண்ட் இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எய்தர் யூ கேன் வியர் இட் ஃபார் நைட் வியராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எங்கன்னா வந்து ஒரு சம்மரில் ஒரு வெக்கேஷன் போகிறீங்க அப்படின்னா சம்மர் டைமில் போடுறதுக்கான ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸாக இருக்கும். திஸ் இஸ் ஸோ குட். எனக்கு அண்ட் இந்த பாஸ்டல் கலர் வேறு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதில் எஸ் சைஸ் வாங்கிட்டேன். அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 699. ஸோ இட்ஸ் ப்ராபப்ளி லைக் 700
So in the color, in the comfortable ku enak romba pidichirundhuchu adha na vaangina. And next enna vaangina next vandu na Zudio oda eyeliner vaangina. இது வந்து நான் ஆல்மோஸ்ட் டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் வாங்கிட்டு இருந்த ஐலைனர்லாம் வந்து காலியாக போகுது. ஸோ சம்திங் லைக் நியூவாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் அதை பிக் பண்ணேன். இதோட ப்ரைஸ் 99. அண்ட் இது எந்த அளவுக்கு இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்ற திங்ஸில் காமிக்கும் போது நான் காமிச்சேன். அவங்களுக்கு என்ன வந்து கையில் ஸ்க்ராச் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க லைக் வந்து ஜெட் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. But I'm not sure. Okay. So, இதுல கலர் லைக் அந்த நம்மளுக்கு வைக்கும் போது ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஒரு நல்ல டார்க் கலர் மாதிரி. ஸோ அந்த செட் பிளாக்ல தான் இருக்கு. பட் இது எந்த அளவுக்கு ஸ்டே ஆகும், ஸ்மஜ் ஆகுமா ஆகாதா, எப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் அந்த ஐலைனர். இட்ஸ் ஆல் அபவுட் தட் ஐலைனர். ஓகே. அண்ட் தென் ஓகே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வரைக்கும் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டுருவோம். பிகாஸ் என் ஃபேஸ்ல மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் செட் ஆயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் என்ன சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஏர்த்ரிதம் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து நான் தேர்ட் பாட்டில்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டு இது யூஸ் பண்ணி முடிச்சு தேர்ட் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நெக்ஸ்ட் டைம் வேறு எதனா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். சன்ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்வியஸ்லி நிறைய தான் யூஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்களோ வெளியே போகிறீங்களோ சன்ஸ்கிரீம் இஸ் மேண்டேட்டரி. எப்படியா இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சன்ஸ்கிரீமை கம்மியாக யூஸ் பண்ணுறதுல ப்ரோஜனமே இல்லை. அதனால தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டூ ஃபிங்கர் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு இருப்பாங்க. பட் நான் அவங்களுக்கு இப்படி பண்ணி காமிக்கிறேன் பிகாஸ் எனக்கு நான் ஆல்ரெடி இப்படி போட்டு பழகிடுச்சு. ஸோ ஆல்வேஸ் மேக் ஷுர் நீங்கள் நிறைய சன்ஸ்கிரீன் போடுங்கன்னு. அண்ட் மறக்காமல் கழுத்துக்கும் போடுங்க. இது ஆக்சுவலி கொஞ்சம் ஒயிட் கேஸ்ட் வரும். ரொம்ப லைட்டாக ரொம்ப லைட்டாக இருக்கும். பட் நீங்கள் விட்டிங்கன்னா அது செட் ஆகிடும். எனக்கு எமிச்சு பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும். இட்ஸ் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதில் தான் நம்ம சன்ஸ்கிரீன் போட்டாச்சு வெற்றிகரமாக. அண்ட் தென் சன்ஸ்கிரீன் போடுறதும் மறக்காமல் நீங்கள் வந்து லிப் பாம் போட்டுக்கோங்க. நான் என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறேன்னா செபாமேடோடு தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதில் எஸ்பிஎஃப் இருக்குது. ஸோ நீங்கள் மேக் ஷுர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் எந்த லிப் பாம் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் எஸ்பிஎஃப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ தட் உங்கள் லிப்புக்கும் வந்து சன் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும். அண்ட் இதுவுமே நான் வந்து ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணிகிட்டே இருக்க ப்ராடக்ட் தான். எதுவுமே என்னோட தேர்ட் பையோ ஃபோர்த் பையோ அந்த மாதிரி. நான் அவ்வளோ சீக்கிரமாக ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டேன். எனக்கு ஒன்ஸ் செட் ஆயிடுச்சுன்னா அப்படி யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். அண்டில் ரெண்டில் அதை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியல, இல்லை ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, இல்லை அடிக்கடி காலி ஆயிடுது அப்படிங்கிற ரேஞ்சில் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் தென் இந்த ப்ராசஸ்க்கெலாம் முன்னாடி நான் இதுக்கு முன்னாடி விட்டமின் சி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது காலி ஆயிடுச்சு என்கிட்ட. ஸோ நான் அதுக்கப்புறம் தான் ஆர்டர் பண்ணும். அண்ட் நீங்கள் வந்து உங்ககிட்ட விட்டமின் சி இருந்தால் ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதை எந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம என்ன டோனர் போட்டோமா, டோனர் போட்டதுக்கு அப்புறமா விட்டமின் சி போட்டு அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு அதுக்கப்புறமா சன்ஸ்கிரீன் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் என்கிட்ட நான் ரெண்டு பாட்டில் யூஸ் பண்ணிருந்தேன். ஒன்று ப்ளம்ல அதுவுமே காலி, இன்னொன்று வந்துட்டு இருங்க நான் போய் அந்த காலி பாட்டிலையும் எடுத்துகிட்டு வரேன். ஸோ தட் எனக்கு ஞாபகம் வரும். வெயிட் ஓகே ஐம் பேக். ஸோ நான் வந்து மினிமலிஸ்ட்லேயும் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் விட்டமின் சி, இதுவும் காலி ஆச்சு. ப்ளம்லேயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ரெண்டுமே எனக்கு சேமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் இதை விட ப்ளம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மின்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல, செக் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டுமே சேமாக தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருந்துச்சு, அது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக தான் இருந்துச்சு அப்படிலாம் இல்லை. ரெண்டுமே சேம் ஃபீல் தான் எனக்கு கொடுத்துச்சு.
ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் சீரம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் டோனருக்கு அப்புறமா வந்து அப்ளை பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் தென் அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் முடிஞ்சிருச்சு. அண்ட் தென் நம்ம ஜூடியோ பார்ட்டுக்கு போயிடலாம். நான் என்னென்ன வாங்கியிருந்தேன்னு அண்ட் அதுக்கப்புறமா நான் என்ன வாங்கியிருந்தேன்னா, இங்கே வந்து ஐலைனர் மேக்கப் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. லைக் ஐ மேக்கப் ரிமூவர், ஐலைனரில் ஐ மேக்கப் ரிமூவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. ஸோ இது வந்து நான் ஏன் வாங்கினேன்னா, இது கொஞ்சம் யூனிக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. நான் எப்பயுமே பார்க்கும்போது மேக்கப் ரிமூவர் டிஷ்யூஸ் அப்படி தான் இருக்கும், இந்த ஐலைனர் ரிமூவ் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறதுக்கு அப்படிலாம் இருக்காது. அங்கே லிப்ஸ்டிக் ரிமூவ் பண்ணுறதுக்குமே இருந்துச்சு, ஆனால் நான் வாங்கினது வந்து வெறும் ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் வாங்கியிருந்தேன். பிகாஸ் இது நான் எங்கன்னா ட்ராவல் பண்ணனா ஈஸியாக இருக்கும், ஸோ நம்ம தனியாக அதை எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ அது கூடவே நான் என்ன வாங்கியிருந்தேன்னா மேக்கப் ரிமூவ் ஓகே, அது கூடவே நான் என்ன வாங்கியிருந்தேன்னா மேக்கப் ரிமூவ் பண்ணுற டிஷ்யூவும் வாங்கியிருந்தேன். ஸோ தட் இது ரெண்டும் மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும் நம்ம எங்கன்னா ட்ராவல் பண்ணி போகிறோன்னா. ஸோ நம்ம வந்து அந்த குட்டியாக ஒரு பாட்டில் இருக்கோம் இல்லையா மேக்கப் ரிமூவ் பண்ணுறதுக்காக, அந்த லிக்விடு அதுக்கப்புறம் அந்த டிஷ்யூ இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம பெட்டர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டா இட் வில் பி வெரி ஹேண்டி. அட் த சேம் டைம் அந்த லிக்விடும் வந்து கொட்டிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்காது. ஸோ அதனால நான் இது ரெண்டும் வாங்கியிருந்தேன். அண்ட் இந்த ஐ மேக்கப் ரிமூவ் பண்ணுறதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 ருபீஸு. அண்ட் இதோட ப்ரைஸ் லைக் மேக்கப் ரிமூவ் பண்ணுறதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 49 ருபீஸு. அண்ட் அவ்வளோதான், இதில் எவ்வளோ டிஷ்யூஸ் இருக்குன்னு கூட போடலை, மென்ஷன் பண்ணல. யா மென்ஷன் பண்ணல அவங்க. ஸோ இதெல்லாம் தான் இது வாங்கினேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஸோ லாங் நான் வந்து நெயில் பாலிஷ் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் ஆகுது நான் நெயில் பாலிஷ் வாங்கி, இட்ஸ் வீட்டில் கோவிட்க்கு முன்னாடி நிறைய நெயில் பாலிஷ் கிரேஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட இருந்த நெயில் பாலிஷே எக்கச்சக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் வாங்குறது இல்லை. இப்போ தான் வந்து அகைன் பேக் டு ஃபார்ம் வந்து நீங்கள் இப்படி யார் நடிக்கிறீங்க. ஓகே சாரி ஃபார் தி பேக்ரவுண்ட் நாய்ஸ். ஓகே ஸோ நான் வந்து இந்த ரெண்டு நெயில் பாலிஷ் ஷேட் தான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். ஓகே இதோட கலர் பார்த்தீங்கன்னா கோகோ. ஸோ ஒரு ஷேடு வந்து கோகோ வாங்கியிருந்தேன், இன்னொன்று வந்து ஐஸ்டு காஃபின்னு ஒரு ஷேடு வாங்கினேன். இது ரெண்டுல எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஐஸ்டு காஃபி இஸ் மை ஃபேவரட் மேக்ஸ். இது காலியாச்சுனா கூட நான் திருப்பி வாங்குவேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி. இது வந்து இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் திருப்பி வாங்குவேன் தெரில. பட் திஸ் ஐஸ்டு காஃபி இஸ் லைக் மஸ்ட் ட்ரை. நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க, அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட எனக்கு பிங்க் பண்ணி சொல்லுங்க. ஸோ எனக்கு அந்த மெசேஜ் பார்க்கும்போது ஹாப்பியாக இருக்கும். ஸோ இது ரெண்டு நெயில் பாலிஷ் தான் வாங்கியிருந்தேன். அண்ட் தென் ஜூடியோவில் நான் என்ன வாங்கியிருந்தேன் பார்த்தீங்கன்னா திஸ் பவுச். பவுச்னு சொல்லலாம், பர்ஸ்னு சொல்லலாம், லைக் எனி திங். ஸோ இது வந்து அப்படியே செம பிரிட்டியாக இருந்துச்சு, செம கிளாஸாக இருந்துச்சு, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ப்ளஸ் நியூட்ரல் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே, நிறைய ட்ரெஸ் கூட மேட்ச் பண்ணலாம். அண்ட் இது பார்க்கவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பேசிக்காகவே செம சாஃப்டாக கிளாஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால நான் இது வாங்கினேன். சம்டைம்ஸ் நம்ம ஸ்லிங் பேக்லாம் எடுத்துகிட்டு போகல, அந்த டைமில் வந்து நம்ம இதுக்குள்ளேயே அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா அப்படியே பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இது வாங்கியிருந்தேன். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299 300. ஸோ இதெல்லாம் தான் நான் ஜூடியோவில் வந்து வாங்கியிருந்தேன். And also, இதெல்லாம் தான் என்னோட AM ஸ்கின் கேர் ரொட்டீன். ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய் திஸ் வீடியோ. அண்ட் உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்துச்சுன்னா, ஆர் எல்ஸ் வேறு எதனா ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா, ஆர் எல்ஸ் உங்களுக்கு வேறு எதனா ஒரு வீடியோ வேணும், இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு எதனா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ அந்த கமெண்ட் செக்ஷன் பிலோ. அண்ட் எனக்கு எதுனாலுமே வந்து இன்ஸ்டாகிராமில் கூட பிங் பண்ணுங்கள், நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.